லதா மங்கேசுக்கர் இந்திய பின்னணி பாடகியும் இசையமைப்பாளரும் தயாரிப்பாளரும் ஆவார். இவர் இந்தியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க பாடகர்களில் ஒருவராக பரவலாக கருதப்படுகிறார். 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய இசைத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பானது இந்தியாவின் இசைக்கியில் மிலேனியத்தின் குரல், இன்னிசை இரானி போன்ற கௌரவ பட்டங்களை பெற்றது. குறிப்பாக இந்தி, வங்காள, மராத்தி மொழிகள் உட்பட 36க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளிலும் சில வெளிநாட்டு மொழிகளிலும் பாடல்களை பாடியுள்ளார். இவர் தனது வாழ்நாள் முழுவதும் பல பாராட்டுகளையும் மரியாதைகளையும் பெற்றார். 1987-E இந்திய அரசால் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. 2001 நாட்டிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில் இந்தியாவின் உயரிய குடிமக்களுக்கான விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இது சுப்புலட்சுமிக்கு பிறகு இந்த பெருமையை பெறும் 2வது பெண் பாடகி ஆவார். 2007 பிரான்ஸ் தனது உயரிய குடிமக்கள் விருதான செவாலியே விருதை அவருக்கு வழங்கியது. லதா மங்கேசுக்கர் 3 தேசிய திரைப்பட விருதுகள், 15 வங்காள திரைப்பட பத்திரிகையாளர் சங்க விருதுகள், 4 பிலிம்பேர் விருதுகள், 2 பிலிம்பேர் சிறப்பு விருதுகள், பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். 1974 இலண்டனில் உள்ள ராயல் ஆல்பர்ட் மண்டபத்தில் இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் இந்தியர் என்ற பெருமையும் பெற்றார். ஹீமா என்ற இயற்பெயரை கொண்ட லதா மங்கேசுக்கர் 1929 மராத்திய பிராமண குடும்பம் ஒன்றில் பிறந்தார். தந்தை தீனநாத் மங்கேசுகர் மராத்திய கொங்கணி இசைக்கலைஞர் ஆவார். இவர் செவ்வியல் பாடகரும் நாடக நடிகரும் ஆவார். தாய் செவந்தி மத்திய பிரதேசம் இந்தோரைச் சேர்ந்த குசராத்திய பெண் ஆவார். இவர் தீனநாத்தின் 2வது மனைவி ஆவார். 1வது மனைவி நர்மதா இறந்த பின்னர் அவர் நர்மதாவின் இளைய சகோதரி செவந்தியை திருமணம் புரிந்தார். லதாவின் தந்தை வழி பாட்டனார் கோவாவில் உள்ள மங்கேசி கோயில் பூசாரி ஆவார். லதாவின் தாய் வழி பாட்டனார் குசராத்தைச் சேர்ந்த செல்வாக்கு மிக்க தொழிலதிபர் ஆவார். லதா குஜராத்தி நாட்டு பாடல்களான பாவாகத்தின் கர்பா போன்றவற்றை தாய் வழி பாட்டியிடம் இருந்து கற்றுக்கொண்டார். தீனநாத் கோவாவில் உள்ள மங்கேசி என்ற தனது பிறந்த ஊரின் நினைவாக தனது குடும்ப பெயரை மங்கேசுக்கர் என மாற்றிக்கொண்டார். லதாவின் இயற்பெயர் ஹேமா தந்தையின் நாடகம் ஒன்றில் நடித்த லத்திகா என்ற பெண் பாத்திரத்தின் நினைவாக இவரது பெயரை லதா என மாற்றிக்கொண்டார். லதாவின் குடும்பத்தில் இவரே மூத்தவர். அவருக்கு பின் பிறந்த மீனா, ஆஷா, உஷா, இருதயநாத் ஆகிய 4 புகழ்பெற்ற பாடகர்களும் இசைக்கலைஞர்களும் ஆவர். தனது 5வது அகவையில் லதா தந்தையின் மராத்திய மொழியில் மேடையேற்றப்பட்ட இசை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இவர் திருமணம் செய்யாமலே வாழ்ந்தார். 1942 சினிமா துறையில் பாடத் தொடங்கிய அவர் அனில் பிஸ்வாஸ், சங்கர் ஜெய்கிஷன், நவ்ஷத் எஸ் டோட்டி, பர்மன் சி, ராம்சந்திரா, ஹேமந்த் குமார், சலீம் சவுத்ரி, கையாம், ரவி, சஜ்ஜத் ஹுசைன், ரோஷன், கல்யாண்ஜி, ஆனந்த்ஜி, வசந்த் தேசாய், சுதிர் பாட்கே, ஹன்ஸ்ராஜ் பெல், மதன் மோகன் மற்றும் உஷா கன்னா, ராகுல் தேவ் பர்மன், ராஜேஷ் ரோஷன், அனு மாலிக், ஆனந்த் மிலிந்த், ஷிவ்ஹரி, ராம் லட்சுமண், ஏ டோட் ஆர் ரகுமான், இளையராஜா என கிட்டத்தட்ட எல்லா இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பாடியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர் 2022 பிப்ரவரி 6 சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 92.